வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய நீர்மூழ்கி கப்பல் இன்று இலங்கை வருகிறது, பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி. தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உணவுகளில் அதிக அளவு கலப்படம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கடவுச்சீட்டு வழங்கும் போது இன்று முதல் புதிய நடைமுறை, குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவிப்பு. ஐக்கிய ராஜ்யத்திற்கான உயர்ஸ்தானிகராக ரோஹித நியமனம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி பதவியேற்பு. குருந்தூர் மலையில் கோவில் இருக்கவில்லை, இது பௌத்த விகாரை என்கிறார் எல்லாவல மேதானந்த தேரர். அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும், ரணில் தொடர்ந்தும் ஜனாதிபதி என்கிறார் வஜிர. சைனை நாகபூசணியின் பெரும் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பம், 15 நாட்களுக்கு திருவிழா. வெள்ளபத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். இந்திய கடற்படையில் உள்நாட்டு கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பலான பாகீர் இன்று இலங்கை வருகின்றது. இந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை கொழும்பில் தரித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பெருங்கடல் வலயம் என்ற கருப்பொருளின் கீழ் சர்வதேச யோகா தினத்தின் 9வது பதிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பலை பார்வையிட பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அனுமதிக்கப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் கடற்படை கப்பல் PNS திப்பு சுல்தான் கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தது. இது 168 பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகிறது. இதற்கு ஹப்டன் யாவாத் ஹுசைன் தலைமை தாங்குகிறார். இந்த நிலையில் கப்பல் கொழும்பில் தரித்திருக்கும் கால இரண்டு நாட்டு கடற்படைகளுக்கு இடையே ஒத்துழைப்பும் நல்லுறவையும் மேம்படுத்தும் நோக்கில் பல நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதன்போது இலங்கை கடற்படை கப்பலுடன் திப்பு சுல்தான் கப்பல் கடவு பயிற்சியில் ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு திப்பு சுல்தான் நாளை இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளது. செயற்கையான முறையில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாட்டை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேங்காய் எண்ணெயில் விஷம் கலந்த பாம் ஒயிலை கலந்து அதிக விலைக்கு விற்கும் செயலில் கும்பலொன்று ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. தற்போது சந்தையில் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் 500 ரூபாய் முதல் 550 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த நிலையில் தேங்காய் எண்ணெயுடன் பாம் ஒயிலை கலந்து தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்க முயற்சிப்பதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சந்தையில் தேங்காயொன்றின் விலை 120 முதல் 140 வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடுளாவிய ரீதியில் அதிக லாபம் பெறும் நோக்கில் வர்த்தகர்கள் செய்யும் சில நியாயமற்ற செயல்கள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொருளாளர் ரொஷான் குமாரை எச்சரிக்கை விடுத்துள்ளார். மிளகாய்த்தூளில் கோதுமை மா, கலப்பு, உப்பு மற்றும் சாயங்களை பயன்படுத்துவதையும் வெள்ளை சீனியை சிவப்பு சீனியாக மாற்ற அளவுக்கு அதிகமாக சாயங்களை பயன்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதென சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொருளாளர் ரொசான் குமார குறிப்பிட்டுள்ளார். இதனால் தற்போது சந்தையில் விற்பனை செய்யப்படும் மிளகாய்த்தூளில் 40%, சிவப்பு சீனியில் 40%, 50% தீங்கு விளைவிக்கும் சாயங்கள் கலந்திருப்பதாகவும் அவை புற்றுநோயை உண்டாக்கும் ஆபத்துக்களை கொண்டுள்ளதென தெரியவந்துள்ளது என அவர் கூறியுள்ளார். உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் சிற்றுண்டிகள் சாப்பிட வழங்கப்படும் தக்காளி சோஸ்களில் பெரும்பாலும் தக்காளி இல்லை என்றும் அதிகப்படியான உப்பு, மா மற்றும் நிறக்கலவைகள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மிளகாய்த்தூள், சிவப்பு சர்க்கரை மற்றும் தக்காளி சோஸ் போன்றவைகளில் போலி சுவைகள் மற்றும் வண்ணங்கள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அவை பிரகாசமான நிறத்தில் இருந்தால் அவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மிளகாய்த்தூள், சிவப்பு சீனி, தக்காளி சோஸ் போன்றவற்றில் போலியான சுவையூட்டிகள் மற்றும் வண்ணம் சேர்த்து விற்பனை செய்த பெருமளவிலான வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், சில வழக்குகளின் தீர்ப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வர்த்தகர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ரொசான் குமார மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்கும் புதிய முறையொன்று ஆரம்பிக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டுக்காக கைரேகைகள் எடுக்கும் பணி இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள 51 பிராந்திய செயலகங்களில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் ஹர்சைலுக்கு புட்டியா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெறுவதற்கு பணம் செலுத்துவதற்கு முன்னர் விண்ணப்ப படிவம் சரிபார்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேச செயலகங்களூடாக நாளாந்தம் சுமார் 765 பேர் கைரேகைகளை பெற்றுக் கொள்வதாகவும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகல்லாகம ஐக்கிய ராஜ்யத்தின் இலங்கையின் உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து அமுலாகும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ரோஹித போகல்லாகம கடந்த 2007 ஜனவரி 28 முதல் 2010 ஏப்ரல் 8 வரை வெளியுறவு அமைச்சராக செயற்பட்டார். அத்துடன் 2017 ஜூலை முதல் 2018 டிசம்பர் வரை கிழக்கு மாகாண ஆளுநராகவும் போகல்லாகம சிறிது காலம் பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் உள்ள தமிழர்களால் குருந்தூர் மலை என்று அழைக்கப்படும் குருந்தி விகாரை ஒரு கோவில் என்ற அனைத்து கூற்றுக்களையும் எல்லாவல மேதானந்த தேரர் நிராகரித்துள்ளார். குருந்தூர் மலை உண்மையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழிபாட்டிடம் என எல்லாவல மேதானந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தொல்பொருள் நிபுணரான மேதானந்த தேரர், குருந்தி விகாரை இருந்த இடத்தில் ஒரு காலத்தில் கோவில் இருந்ததாக அண்மை காலமாக கூறப்படுகின்ற போதிலும் அதில் எவ்வித உண்மையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இது 100% பௌத்த விகாரை என்பதை அகழ்வாராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. இருந்த போதிலும் சிலர் பொய்யான கூற்றுகளுக்கு ஆட்பட்டு அந்த பகுதி மக்களிடையே நிலத்தை பகிர்ந்தளிக்க முயல்வது தவறு என்று தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ் அரசியல்வாதிகள் நிலைமையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இது தொடர்பில் அனைவருக்கும் நியாயமான உடன்பாட்டை எட்டுமாறு பிக்கு வலியுறுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க குருந்தி விகாரியை பல சர்ச்சைகள் சூழ்ந்துள்ள பின்னணியில் எல்லாவல மேதானந்த தேரரின் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளக கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் இன்னமும் உறுதி தீர்மானங்கள் அவையும் எட்டப்படாத நிலையில் அதற்கு முன்னதாக தவறான முன்னெதிர்வு கூறல்களை பரப்புவது சந்தை நம்பிக்கையை சீர்குலைவதற்கு வழிவகுக்கும் என நிதிராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச இருதரப்பு கடன் வழங்குனர் நாடுகள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் பின்னணியில் மிகவும் கடினமானதும் சவாலானதுமான உள்ளக கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதில் இலங்கை அடைந்திருக்கும் முன்னேற்றம் என்ன என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எவ்வாறானதொரு பின்னணியில் உள்ளக கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் இன்னமும் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். வங்கியியல் மற்றும் நிதியியல் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தின் தீவிரத்தன்மையை புரிந்து வேண்டும் என்றும் உரிய தீர்மானம் எட்டப்படுவதற்கு முன்னதாக தவறான முன் எதிர்வு கூறல்களை பரப்புவது சந்தை நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே இந்த விவகாரம் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் பொறுப்புணர்வுடன் பேசுவதும் கருத்துக்களை வெளியிடுவதும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ள அவர், கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அடையப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அது மாத்திரமன்றி இப்பேச்சுவார்த்தைகள் ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வதற்கு ஏதுவான சாதகமான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதில் தாம் குறிப்பாக இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் எனவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய சகாவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களுக்கு நிச்சயம் தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தேர்தல் நிச்சயம் நடக்கும். இதில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார். அவர் எந்த கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் அல்லது பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவே நிச்சயம் வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெற்ற பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்காக 5 கோடி ரூபாய்க்கு செலவிட்டார் என முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நிராகரித்துள்ளார். இது முற்றிலும் தவறான தகவல், தவறாக வழி நடத்தும் தகவல் என வெளிவிவகார அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கான இருதரப்பு விஜயங்களுக்கு நான் தலைமை தாங்கினேன். என்னை தவிர 22 அதிகாரிகள் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் தனது வெளிநாட்டு பயணங்களுக்காக 5 கோடியை செலவிட்டுள்ளார் என தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. தகவல் உரிமை சட்டத்தின் உதவியுடன் இந்த தகவல் பெறப்பட்டுள்ளதாக சமூக
ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 7 நாட்டு பயணங்களுக்காக இந்த தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நயினாதேவி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் பெருந்திருவிழா இன்று திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் எதிர்வரும் ஜூலை 1 திகதி இரவு சப்பர திருவிழாவும், மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும், அடுத்த நாள் தீர்த்த திருவிழாவும், அன்று இரவு கொடியிறக்கமும் நடைபெறும். மறுநாள் 4 திகதி செவ்வாய்க்கிழமை பிரசித்தி பெற்ற தெற்போற்சவம் நடைபெறவுள்ளது. ஆலய திருவிழாவையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆலயத்திற்கு வருபவர்கள் கலாச்சார உடையணிந்து வருகை தருமாறு ஆலய நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. களுத்துறை மாகாணத்தின் கொடபிறகாக என பிரதேசத்தில் வீதியில் வைத்து நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்தவரின் உறவினர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று முன்தினம் இரவு களுத்துறை ஹல்லசேனு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பதுங்கிய வேளையில் களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். கடந்த 16 திகதி இரவு களுத்துறை கொடபராக பிரதேசத்தில் வீதியொன்றில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த களுத்துறை பாலத்தொட கொடபரஹா கேனு பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய சுஜித் தர்மசேனு என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் வீட்டிற்கு அருகில் உள்ள வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது தலை மற்றும் கழுத்து பகுதிக்கு கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு பிரதேசத்தில் கடனை செலுத்த முடியாமல் இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் வசிக்கும் சதாசிவம் முரளிதரன் என்ற 28 வயது பட்டதாரி இளைஞனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழப்பதற்கு முன்னர் கடன் பிரச்சனையால் உயிரை மாய்த்துக் கொள்வதாக கடிதம் ஒன்றினையும் எழுதி வைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த இளைஞன் இலங்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2022 பட்டப்படிப்பினை நிறைவு செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. மெக்சிகோவில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன. மெக்சிகோவின் கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 புள்ளிகளாக பதிவானது என தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கின. உடனே மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. தமிழகத்தின் சென்னையில் பல்வேறு இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டன. அதன் பின்னர் செங்கல்பட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியாளர்களும் பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளார். அத்துடன் புதுச்சேரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தினுடைய மத்திய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.